ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்கே. நம்ம ஊருக்குள்ளே இருக்கட்டும் இல்லை நம்ம தெருவுக்குள்ளே இருக்கட்டும், நிறைய நாய்களை வந்து சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் வந்து காலேஜ் போகும்போது இல்லை வேலைக்கு போகும்போது தினமும் அதை கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க. எப்போ போல் அங்கே இருக்கிற தெருவில் இருக்கிற அந்த சாப்பாட்டெலாம் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கும். இதே ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா இது நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கும். பக்கத்தில் எதுவுமே அது கூட டாக் வந்து சேராது இருக்கும். அது மட்டும் தன்னிச்சையே வந்து அந்த ஓரமாக ஒதுங்கி கிடக்கும். நீங்களே பார்த்தா பரிதாபமாக இருக்கும். ஒரு இன்னொரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே நாய் வந்து ஒரு ஓரமாக தெருவில் வந்து செத்து கிடக்கும். நமக்கே வந்து ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும்ல. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு வைரஸ், அந்த வைரஸ் பேர் தான் ரேபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரேபீஸை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ரேபீஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக எங்கே உருவாச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பட் மெசபடோமேனியம் அந்த சிவிலைசேஷன்லேருந்தே இந்த நோய் வந்து வரப்பட்டதாக வந்து இப்போ நம்பப்படுது. 1977 தான் வந்து இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்கிறதாக வந்து தென்படுது. அதுக்கப்புறம் இப்போ எவ்வளவோ டாக்டர்களை முயற்சி பண்ணி இப்போ நம்ம அட்வான்ஸாக இந்த 2019 கூட தெளிவாக இதுக்கு வந்து மருத்துவம் வந்து கண்டுபிடிக்க முடியல. இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுப்பூசி வந்து வேக்சின் போடுறோம். பட் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இதை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ வரைக்கும் வந்து 95% கிடையாது. சில கண்ட்ரீஸில் அமெரிக்கா போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வேக்சின் இருக்குது. பட் அதுவும் பல $1000 கொடுத்து தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு நாளைக்கு நீங்கள் போட வேண்டிய அந்த வேக்சினோட ரேட்டே பார்த்தீங்கன்னா நம்பூர் காசு 1.5 லட்ச ரூபா பக்கமாக போகுது. ஸோ நீங்கள் வந்து டைம் பீரியடாக போடணும். 7, 14 நாள், 21 நாள், அப்புறம் ஒரு 80 நாள் கழிச்சு போடணும். இந்த மாதிரி வந்து டைம் பீரியடில் போட்டு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் முழுமையாக அந்த ரேபீஸ்லேருந்து விடுபட முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த இதில் ரேபீஸில் இருக்க ஒரு நாயிலிருந்து வரக்கூடிய ரேபீஸ் வந்து நம்மளால் தடுக்க முடியாதா? எய்ட்ஸே மருந்து கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க, கேன்சருக்கே மருந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டரில் ஒரு நாயிலிருந்து வரக்கூடிய அதுவும் அதோட எச்சிலிருந்து வரக்கூடிய விஷயத்தை நம்மளால் தடுக்க முடியாதான்னு கேட்டால் இது வரைக்கும் சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் இருக்குது, பட் முழுசாக இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் போயிட்டுருக்கு. பட் இதான சிம்டம்ஸ் நம்ம வந்து வச்சு கண்டுபிடிச்சி நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளை வந்து அதாவது ஒரு நோயின் வந்து அடையிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விடுபட்டு தள்ளி நிற்கலாம். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தெருவில் பார்க்குற ஏதாவது நாய் கூட நீங்கள் எப்பவுமே போகிறப்ப விளையாண்டுட்டு இருந்தாலும் சரி அதோட மாற்றங்கள் டே பை டே வந்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் அப்படி நீங்கள் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் ஒரு இன்னமே உங்களுக்கு தெளிவுபடுத்த வரும்னா யானைக்கு வந்து மதம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த ஒரு சிம்டம்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காது. முன்னே திடீர்னு வந்தால் இப்போ வேணால் யானை பார்க்கணுக்கு வேணால் தெரியும், ஏன்னா டெய்லி சாப்பாடு விட்டுறாங்க எல்லாமே தெரியும். பட் புதுசாக போய் பழகிற ஒரு 10 நாளைக்கு கூட தான் யானையை தெரியும் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு வந்து மதம் பிடிச்சிடும், திடீர்னு வந்து கொண்டுரும். அதே மாதிரி தான் ரேபீஸ் பிடிக்கிற நாய்க்கும் ஒரு 2 நாளைக்கு முடியாது அந்த நோய் வர மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து அந்த கழுத்தை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், திடீர்னு வந்து சாப்பிடாது, தண்ணி குடிக்காது, தண்ணியை பார்த்தாவே வந்து குலைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இதுதான் வந்து சிம்டம்ஸ். அப்படி சிம்டம்ஸ் ஏற்பட்டால் நீங்கள் அந்த நாயை வந்து ஒரு மாதிரி நீங்கள் ஐசோலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்லை கார்பரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் சொல்லிடணும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்மளை பிடிக்கிறதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து நாய்க்குட்டியோ நாயோ ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் சர்வே எடுத்திருந்த 2010 இப்போ வரைக்கும் சர்வே எடுத்துல 40% பார்த்திங்கன்னா 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நாமலாம் வளர்ந்த அடல்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கும். பட் குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. அதுங்களா வந்து இப்போ தான் வளர்ச்சி முழுசாக கல்லே வந்து நம்ம முழுசாக வந்து அதுங்களுக்கு சேர்ந்துருக்காது, டெவலப் ஆகிருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுங்களா வந்து எதிர்த்து போராட முடியாது, அப்வியஸாக வந்து அந்த நோய் வாய்ப்பட்டு இறந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரேபீஸுக்கு உண்டான ப்ராப்ளம்கள். ரேபீஸ் எதிலிருந்து மறுபடியும் ஆரிஜினேட் ஆகி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வவ்வால் கருதப்படுற அந்த வவ்வாலிருந்து வந்த லீசா வைரஸ் அப்படின்னு சொல்லி வைரஸ்லேருந்து மறுபடியும் ஒரு டிவியேட் ஆகி வந்தது அந்த ரேபீஸ் வைரஸ்னு சொல்கிறாங்க. என்னடா வவ்வால்னு சொல்கிற நாய்னு சொல்கிற சம்மந்தமே இல்லாமல் 2 ஸ்பீஷீஸ் இருக்குது, இதில் எப்படி இருந்து இதுக்கு ஜம்பாயிருக்குன்னு சொல்கிறீங்க? ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஈக்குவடாருக்கு மேலே இருக்குது, ஈக்குவடாருக்கு கீழே இருக்குது. ஆஸ்திரேலியானா எக்ஸாக்டாக ஆஸ்திரேலியா மட்டும்தான் கிடையாது. ஸோ இந்த பேட்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் பண்ணி இந்த மாதிரி பேர்ட்ஸ் மாதிரி தான் நம்ம எப்படி இந்த வேடந்தாங்களுக்கு பறவை வருதில்ல அந்த மாதிரி இனப்பெருக்கத்தினாலையும் சில அறிவியல் மாற்றங்களாலையும் சில நீர் மூலியமா வந்து இந்த வைரஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்கா மறுபடியும் கடந்து போனதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு மட்டும் இருந்ததாகவும் நம்பப்படுது. ஸோ அதனால வந்து தான் இந்த பேட்ஸில் இருந்து ஸோ இந்த வைரஸ் வந்து உருவானது. இதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து 95% வவ்வால்களால் பாதிக்கப்படுறாங்க, நாய்களால் வெறும் 5% தான். இதே நம்மள மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 95% நாயாலையும் 5-5% மட்டும் வெளியில் வராத நியூஸாக இருக்கக்கூடிய அந்த வவ்வால்னாலையும் கிடைக்கிறது. ஏன்னா வவ்வால் நியூஸ்லாம் வந்து நம்ம பெரிய விஷயமா போட மாட்டாங்க. ஏதாவது தெரிநாய் கிடைச்சிது, வெறிநாய் கிடைச்சிதுனா தான் பெரிய ஹைலைட்டாக போடுவாங்க. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், ஸோ இது தவிர உங்களுக்கு சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்க்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்து இல்லை உங்களுக்கே தெரியாமல் கடிச்சிச்சுனாவோ இல்லை உங்களுக்கு பயம் வந்துருச்சு இந்த மாதிரி கடிச்சிருச்சு இதுக்கு ரேபீஸ் இருக்கோ இல்லையாப்போ அட்லீஸ்ட் நான் எதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொன்னால் வித்தின் அடுத்த 10 செகண்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த வாஷ் மிஷினில் இருக்க டேப்பை நீக்கி விட்டுட்டு நல்லா ரன்னிங் வாட்டில் இருந்தால் 15 நிமிஷம் to 20 நிமிஷம் அதை வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும் எந்த இடத்துலையோ. இது போக நீங்கள் துணிக்கு யூஸ் பண்ண அந்த டிடர்ஜென்ட் வச்சுருப்பீங்களா அந்த சர்ஃபெக்ஸ்லாம் இருக்கட்டும் எதோ இருக்கட்டும் அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணலாம். இதனால வந்து உள்ளே போன வைரஸ் ஆகமானா கண்டிப்பாக கிடையாது, ஆனால் உங்கள் நரம்பு சிஸ்டம் வந்து பாதிக்காமல் தடுக்க முடியும். இதனால நரம்பு சிஸ்டம் என்ன பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேவை பிடிக்குது, மூச்சு விடணும் அப்படின்னு சென்ஸ் பண்ணுற அந்த சென்சார் அந்த அந்த உள்ள சென்சார் மாதிரி தான். ஏன்னா நம்ம நர்வ் சிஸ்டமே ஒரு சென்சார் மாதிரி தான், அந்த சென்சார்லாம் ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து செயலக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் வந்து ரேபீஸ் ஏற்பட்டவங்களுக்கு சரியாக பசிக்காது, சரியாக தூக்கம் வராது, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த நர்வ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படுறதுனால தான். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் டேப் வாட்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கோ போய் டாக்டரை பார்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து அது ஃபுல்லாக அட்டாக் ஆகும் முன்னாடி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து
சப்போஸ் ட்ரை பண்ணலாம், சான்ஸ் இருக்கு, நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ உடனே நீங்கள் போய் பார்க்குறது பெட்டர். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் ஏற்படும், சப்போஸ் இதுக்கு மேலே வந்து சரியாமல் நீங்கள் போயிட்டீங்க, கல்ல அடி கடிப்பட்டுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் உங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வருது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க, ஏதாவது ஆச்சு அப்படின்னா அடுத்த 8 மணி நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன ஆகுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நைட்டு நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ஹலாசினேஷன் ஏற்படும், அதாவது வந்து சரியாக தூக்க முடியாது, ஒரு மாதிரி கெட்ட கனவுகள் வர ஆரம்பிக்கும், தாகம் எடுக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணாது, ஆனால் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தண்ணி தேவைப்படும், உங்களுக்கு தோணாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தவே பயப்படுவீங்க, இது பேர் வந்து ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க, தண்ணியை பார்த்தா பயப்படுற ஒரு நோய் இருக்குல்ல, அது வந்து நாயும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதுக்கு கடிச்சப்போ அதுக்கு ஏற்படுற அதே ஃபீலிங் தான் மனுஷனுக்கு வரும். இது போக ஒரு அடிஷ்னல் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நர்வ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கழுத்து வலி, தொண்டை வலி, நெத்தி வலி, முக்கியமாக ஸ்பைனல் கார்டு, இது எல்லாமே உங்களுக்கு வரும். அடிச்சு போட்ட மாதிரி தன் தூங்குனேன், பையன் வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினா பண்ண நைட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது கண்டிப்பாக இந்த எஃபெக்ட்ல நடக்கும். இதுதான் உங்களுக்கு அல்டிமேட். கடைசி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வந்து அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜ் போயிடும். கோமா ஸ்டேஜ் போனால் அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு பயப்படுத்துறதுக்காக சொல்ல, சப்போஸ் நீங்கள் வீட்டில் வளர்த்துற நாயாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் செல்லமாக வளர்த்துற ஏதாவது தெரியுனா நீங்கள் வந்து டெய்லி அது போட்டு போனால் அது போய் சாப்பாடு கொடுப்பாங்க, எதுவாக இருந்து நீங்கள் அரவணைச்சிக்கணும் தப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, நம்ம வீட்டில் பெரியவங்களாக இருப்பாங்க, ஸோ ரெண்டு பேருமே டேஞ்சர் ஜோன் தான். ஸோ அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வளர்த்துற நாயை வந்து ப்ரிகாஷனாக வச்சு பார்த்துக்கிறீங்களா, கரெக்டாக ஒரு ஒரு டைம் பீரியடுக்கும் வந்து டாக்டர் கூப்பிட்டு போகிறீங்களா, அதுக்கான தேவையான சாப்பாடுகள், அந்த நோய் வராமல் இருக்காக கரெக்டாக குளிப்பாட்டுறீங்களா, கரெக்டான சோப் யூஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி நாய் வளர்த்திட்டு இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நீங்கள் யாராவது போய் கண்டிப்பாக உங்கள் நாயே பிடிக்காது, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நாயினா எனக்கு ரொம்ப அலர்ஜி. ஸோ அந்த அதோட அந்த அந்த எச்சில் உழுறத பார்த்தாவே பார்த்து எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவேன். அது நல்ல நாயோ கெட்ட நோயோ அது ரெண்டாவது விஷயம், பட் என்னோட இதுக்கு நாய் கொஞ்சம் ஒத்து வராதான். ஸோ உங்களுக்கு யாராவது ரொம்ப நாய் பிரியர்கள் இருந்தாருன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நாய் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூலிகையே கிடந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், சீயர்ஸ், தேங்க்யூ.